உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அற்புதராஜ். இது உங்கள் இங்கிலீஷ் ஈஸி லேர்ன். மார்ச் 20 இதை பத்தின சிறப்பு என்ன தெரியுங்களா? சர்வதேச மகிழ்ச்சி நாள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ். இந்த நாள் எதற்காக கொண்டாடுறாங்க? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சில நேரங்களில் சில குருக்கள், சில ஆலயங்களில், சில சர்ச்சில், மாஸ்கில் சிலர் பேசும்போது நமக்கு அப்படியே நெஞ்ச வருடுற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சினா அடுத்தவங்க கூட பகிர்ந்து வாழ்றதுரா, கொடுத்து வாழ்றது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு நினைப்போம். ஆனால் வெளியில் வந்தோடனே வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுது. பணம், பதவி, காசு, நகை, என்னதான் இருந்தாலும் அது வேற இது வேற, போடா அப்படிங்கிற மாதிரியான வேறு ஒரு வாழ்க்கை சூழலுக்கு மனிதன் வந்து விடுறான். அது வேற இது வேற, அது அங்கே போனோம் கேட்டோம் ஆனால் அதுக்காக அதே மாதிரி வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்துடுறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில பணம், காசு இதெல்லாம் பெருசாயிடுது. இது சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை வந்து யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் சபை வந்து 2012 தொடங்குறாங்க. எதற்காக அப்படின்னா, உலகத்துல வறுமையை நீக்கணும், போர் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவுகள் நாடுகளுக்கு இடையே, நாட்டுக்குள்ளேயும் எந்தவித சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து இந்த சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20 அன்னைக்கு வந்து சர்வதேச மகிழ்ச்சி தினமா கொண்டாட சொல்லி யுஎன்ஓ அறிவுறுத்துறாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட இதுக்காக வந்து உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய 149 கண்ட்ரிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இது ஒரு சர்வே நடத்துறாங்க. இந்த சர்வேக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை உங்களோட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த குட்டி கதையினுடைய விளக்கம், இந்த குட்டி கதையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். என்னுடைய வீடியோவுக்கு நீங்க முதல் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனா அதோட கட்பட்டு போயிட்டே இருங்க, பிடிச்ச நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பா தனது மகளை கூட்டிக்கிட்டு அந்த சிட்டிலேயே இருந்த மிகப்பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு. மிகப்பெரிய ஹோட்டல் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஹோட்டல்லையே இருந்த ஒரு மூளையா இருந்த ஒரு ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கிறாரு. செலக்ட் பண்ணிட்டு போய் உட்கார்றாரு. வெயிட்டர் போறாரு, என்ன சார் வேணும் உங்களுக்கு ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோன்னே, இங்க என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் சொல்றாரு, ஒரு பிளேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெஷலான ஐட்டத்தை மக்களுக்கு கொடுக்குறாரு. கொண்டு கொடுக்குறாங்க. சார் உங்களுக்கு, சார் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி போதும் சார். சார் என்ன சார் சொல்றீங்க, ஒரு டம்ளர் தண்ணி போதுமா? சார் அது ஒன்றும் இல்லை, என் மகளுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அவள் 10வதுல நிறைய மார்க் வாங்கினாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்ச உணவு நான் வாங்கித்தரேன், இல்லை அந்த ஹோட்டல்லையே அந்த ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய உணவு நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் வந்து என் மகன் நான் சொன்னபடி ப்ராமிஸ் பண்ணபடி ஸ்கூலில் இல்லை, இந்த தேர்வுலேயே முதல் மதிப்பெண் நான் வாங்கியிருக்காங்க, இந்த சிட்டிலேயே முதல் மதிப்பெண் நான் வாங்கியிருக்காங்க, அதனால் நான் கொடுத்த ப்ராமிஸ் அவளுக்கு நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அந்த ஹோட்டலில் கூட்டு வந்திருக்கேன். ஆனால் அவளுக்கு உணவு வாங்கி தரத்துக்கு மட்டும் தான் என்கிட்ட காசு இருக்குது, எனக்கும் சேர்த்து சாப்பிட என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே வெயிட்டருக்கு அப்படியே மனம் இலகிடுறாரு. அந்த ஓனர்கிட்ட போகிறாரு. ஓனர்கிட்ட போயிட்டு, சார் நம்ம ஹோட்டலுக்கு வந்து ஒரு அப்பாவும் ஒரு மகளும் உணவு வந்து வந்திருக்காங்க, அவருக்கு வந்து தன்னுடைய மகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தன்கிட்ட காசு இருக்குது, அது எதற்காக வந்திருக்காரு அப்படின்னா மகள் வந்து முதல் மதிப்பெண் எடுத்தாக்கா ட்ரீட் வைக்கிறதா சொன்னாரு, அதுக்காக கொடுக்க வந்திருக்காரு, ஆனால் அவருக்கும் சாப்பிட்றதுக்கு காசு இல்லை சார், எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது சார், அவர் கொடுக்கறதுக்கு என்கிட்டையும் காசு இல்லை, என்னுடைய சம்பளத்திலேருந்து பிடிச்சிக்கோங்க, நான் அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை கேட்டவுடனே ஓனர் நினைக்கிறாரு, நீ போப்பா போய் உங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்திரிச்சு நின்று அந்த ஹோட்டல் ஓனர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார். இங்க இருக்கிற அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு, இங்க இருக்கக்கூடிய ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகளுக்காக முதல் மதிப்பெண் எடுத்திருக்காக ட்ரீட் கொடுக்கறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. அந்த ட்ரீட் இன்னைக்கு ஹோட்டல் இருக்கிற எல்லாரும் கொண்டாட போறோம். இந்த ஹோட்டல் இருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நான் உணவு கொடுக்குறேன், எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, இன்னைக்கு என்னுடைய சார்பாக ட்ரீட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு. சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த ஹோட்டலத்துல எல்லாரும் சாப்பிட்டு அந்த குழந்தைய பாராட்டி வாழ்த்தி அந்த அப்பாவையும் வாழ்த்தி நீங்க இன்னும் மேமேலும் உயர்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி விட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. நாட்கள் உருண்டோடுகின்றன, நாட்கள் கடக்கின்றன, பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் செல்லுது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள், ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு ஒரு போன் கால், கலெக்டரேட்ல இருந்து போன் வருது, இன்னைக்கு உங்களுடைய ஹோட்டல்ல வந்து உணவு சாப்பிட்றதுக்காக கலெக்டர் வராரு, இந்த சிட்டியினுடைய கலெக்டர் வராங்க, அதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே அந்த ஹோட்டல் பரபரப்பா, மிகப்பெரிய ஒரு பரபரப்பா அந்த ஹோட்டல் ரெடி ஆகுது. எல்லாம் ஒரு கலெக்டர் வராங்க ஸோ மிகப்பெரிய ஒரு எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு சீட்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்றாங்க. கலெக்டர் உள்ள வராங்க. கலெக்டர் உள்ள வந்தவொடனே ஒரு சீட்டுக்கெல்லாம் போகல,
அந்த ஓனரை கூப்பிடுறாங்க, அந்த சர்வரா இருந்த ஒரு மனிதரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ரெண்டு பேத்தினுடைய கால்லையும் அப்படியே நெடுஞ்சான் கடையா விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஓனருக்கு வாரி போட்டுருது, அந்த சர்வருக்கு கை காலே ஓடல. யாரா கலெக்டர் வந்து நம்ம கால விழுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு என்ன தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த கலெக்டர் அம்மா. அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல, அந்த ஓனருக்கும் தெரியல, அந்த சர்வருக்கும் தெரியல. தெரிய வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு அப்புறம், ஒரு 20 வருடங்களுக்கு அப்புறம் தம்மா சொல்றாங்க, நான் தான் அந்த பொண்ணு, இந்த சிட்டிலேயே முதல் மதிப்பெண் வாங்கின பொண்ணு, எனக்காக நான் யாரோ எவரோ எங்கிருந்தோ வந்த ஒருத்தர் எனக்காக இந்த ஒட்டுமொத்த ஹோட்டலுக்கும் ட்ரீட் கொடுத்தீங்க, எனக்காக உதவி செய்யறதுக்காக இந்த வெயிட்டர் வந்தாரு. அந்த உந்துதலும் அந்த அந்த ஒரு நீங்க கொடுத்த அந்த உத்வேகம் தான் என்ன படிச்சு மெம்மேல உயர்ந்து பெரிய ஆளா வரணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. நான் இன்னைக்கு இந்த சிட்டி கலெக்டரா வந்திருக்கப்பனா அதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க கொடுத்த அந்த ட்ரீட் தான் காரணம், அந்த உதவி செய்யணுங்கிற உங்களுடைய மனப்பான்மை தான் காரணம். அதுக்காக தான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என்னுடைய சார்பாக இங்க இந்த ஹோட்டல் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய ட்ரீட், என்னுடைய சார்பாக என்ஜாய் பண்ணுங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டல் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதை கேட்டோன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தாராள மனமா வெளியில வர வேண்டும், அதுதான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உண்மையான மகிழ்ச்சி அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது தான் இருக்கும். என்கிட்ட நிறைய இல்ல, ஆனா உதவி செய்யக்கூடிய எங்கிட்ட மனப்பான்மை இருக்கு. ஐ கேன் ஹெல்ப் எவ்ரிபடி, ஐ கேன் கிவ் ஃபார் ஆல். எல்லாருக்கும் என்னால முன் வந்து இறங்கி வந்து உதவி செய்ய முடியும். அந்த மனப்பான்மை தான் ஒரு உண்மையான மகிழ்ச்சியா இருக்க முடியும். அருமையான அந்த சர்வதேச தினத்துல நான் சொல்லிக்கிறேன், எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க, இருக்கிறது அடுத்தவங்களோடு கொடுத்து உதவி செய்யுங்க, தாராளமா இருங்க. சரி, இப்ப வருவோம் சர்வதேச தினத்துக்கு. வருவோம் இந்த பட்டியல ஒரு 10 நாடுகள், 149 நாடுகள்ல முதல் 10 இடத்தை பிடிச்சி இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலிடுறேன். அதோடு இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுல இந்தியா எங்க இருக்கு, அதுக்கு முன்னாடி 10 நாடுகளை பத்தி ஒன்னொன்னா வரிசையா உங்களுக்கு. இடத்துல வந்து ஆஸ்திரியா நாடு வந்து 10வது இடத்துல இருக்கு, 9வது இடத்தில் நியூசிலாந்தும், 8வது இடத்தில் லக்சம்பர்க், 7வது இடத்தில் ஸ்வீடன், 6வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நார்வே நாடு இருக்கு, 5வது இடத்தில் நெதர்லாந்தும், 4வது இடத்தில் ஐஸ்லாந்து இருக்கு, 3வது இடத்தில் சுவிட்சர்லாந்து, 2வது இடத்தில் டென்மார்க், முதல் இடத்தில் உலகில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற முதல் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பின்லாந்து. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் எப்பொழுதும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களும் மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பது என்பதை பத்தின யுஎன்ஓ வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. உலகத்திலேயே நாங்க தான் மிகப்பெரிய பணக்கார நாடு, வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா 19வது இடத்துல இருக்கு. சீனா வந்து 2019 94வது இடத்துல இருந்து 84வது இடத்திற்கு 2020 முன்னேறி வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கொரோனாவில் வந்து அவங்களுடைய தடுப்பு காரியங்கள், மற்ற விஷயங்கள்ல வந்து மக்களை வந்து காப்பாற்றது, உயிரிழப்புகள் இது எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுல மிகப்பெரிய அளவில் போராடி வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து அதிக அங்கிருந்து வந்திருந்தாலும் மக்களை காப்பாற்றுவதில் அவர்கள் எடுத்த அந்த தடுப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாராட்டு தகையா இருந்ததுன்னு சொல்லிட்டு யுஎன்ஓ இந்த இதுக்காக ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து 105வது இடத்திலும், இலங்கை வந்து 129வது இடத்திற்கும் இந்த பட்டியலில் வந்திருக்காங்க. இந்த பட்டியல மிக மோசமான இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான், 149 கடைசி பட்டியல இருக்காங்க. இந்தியா எங்க இருக்கு, இதான் அவளோட இருக்கீங்க இல்லீங்களா. 2019 140வது இடத்துல இருந்து 2020 139வது இடத்திற்கு ஒரு இடம் முன்னேறி 139வது இடத்திற்கு வந்திருக்காங்க. இதை எதையெல்லாம் வச்சு இந்த மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியல எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மக்களினுடைய மகிழ்ச்சியான சூழல், ஜிடிபி, சமூக சூழல், ஆதரவு, தனிநபர் சுதந்திரம், ஊழலற்ற நிலை, இதெல்லாம் வச்சுதான் வந்து இந்த மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியல யார் எங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த இதை எடுக்கிறாங்க. இது இதுக்காக மகிழ்ச்சியா எப்படி வந்து ஒரு தனிநபர், ஒரு 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 இண்டிவிஜுவல் எப்படி வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில நாடுகள் இதுக்கெல்லாம் வந்து சில ஆதாரங்கள் சொல்றாங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, வெளியே செல்லுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் குடும்பத்தாரோடு உங்கள் குடும்பத்தோடு வெளியே செல்லுங்கள். ஒரு நாளையும் வாரத்தில் ஒரு நாளாவது, மாதத்தில் ஒரு நாளாவது குடும்பத்தோடு சென்று மகிழ்ச்சியாக பேசி உங்களுடைய வேலை அலுவல்கள் அதையெல்லாம் விட்டு குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடற்பயிற்சி, உடற்பயிற்சி செய்து உங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தாலே தமிழ்ல ஒன்று இருக்கும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
நம்மளுடைய அந்த உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். தேவைக்கு ஏற்ற உறக்கம், இன்னைக்கு வந்து மனிதன் உறக்கம் கெட்டுறது வந்து மிக சாதாரணமா உறக்கம் கெட்டுறாங்க. இது தேவையில்லாத காரணங்களுக்கு பேசிட்டு புழப்பு கெடுத்துட்டு நான் காலையில் எடுத்துக்கிறதெல்லாம் கிடையாது. தேவையான அளவு உறக்கம், இரவு உறக்கம் மனிதனுக்கு அவசியம். மனதிற்கு பிடித்த பாடல்களை வெக்கத்தை விட்டு கேளுங்க, வாயில முணுமுணுங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. சில நேரங்களில் பாடல் உங்களுக்கு பிடித்த நடன பாடல்களை போட்டு ஆடுங்க, ஸ்வெட் வர அளவுக்கு ஆடுங்க. உங்களது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அப்படியே ஒரு விறுவிறுப்பா ஒரு டான்ஸ் போட்டு ஒரு கலகலப்பா இருங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் ஆடுங்க, குடும்பத்தோடு சேர்ந்து ஆடுங்க, குழந்தைகள் குட்டிகளோடு சேர்ந்து ஆடுங்க. அப்ப ஆடும் போது உங்களில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் குறைந்து மகிழ்ச்சியாக மாறுவீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், இதய நோய்கள், இது சக்கரை வியாதி, இது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். நீங்க மகிழ்ச்சியான ஒரு தனிநபரா மாறிடுவீங்க. ஒரு தனிநபர் மகிழ்ச்சியானவனா அந்த ஊர் மகிழ்ச்சியாக, அந்த ஊர் மகிழ்ச்சியாகும் போது அந்த டிஸ்ட்ரிக்ட் மகிழ்ச்சியாக, அந்த டிஸ்ட்ரிக்ட் மகிழ்ச்சியாகும் போது அந்த ஸ்டேட் ஒரு நாடு மகிழ்ச்சியான நாட்டுக்குள்ள நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்வதேச அமைப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. மோசமான அனுபவங்களை மறக்க முயற்சி பண்ணுங்க. திரும்ப திரும்ப அதை நினைச்சிட்டு இருக்காங்க, ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டானே, எப்படி செஞ்சிட்டானே, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவன் இப்படி பண்ண. அந்த ஒரு மனநிலையிலிருந்து வெளியில வாங்க. சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நினைத்து ஆனந்தம் கொள்ளுங்கள். அதை நினைச்சு ஆனந்தப்படுங்க, துக்கத்தை நினைச்சு இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க. வசதியா இருக்கிறமா, எல்லாம் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. மனது மகிழ்ச்சியா இருந்தா நீ வசதியா இருக்க, மனதளவுல மகிழ்ச்சியா இருந்தா உனக்கு எல்லாமே இருக்கு. நோய் இல்லாம உடற்பயிற்சி செய்து பாத்துக்கிட்டாவே நீ மகிழ்ச்சியா இருப்ப. உங்ககிட்ட இருக்கிறத அடுத்தவங்களோடு கொடுத்து வாழ்ந்தாலே நீ மகிழ்ச்சியா இருப்ப. பணம், பதவி, செல்லும் எல்லாத்தையும் விடுத்து வாழ்ந்தாலே நம்ம சந்தோஷமா இருப்போம். உன் கண்ணால் பிறரு கழுதால் அது ஆனந்தம். உனக்கு கண் இருக்கு, அந்த கண்கள் பிறருக்காக அலட்டும். உனக்காக தான் நீ அப்பப்பா அழறையே. பிறருடைய வருத்தத்தை நினைத்து நீ அழும் பொழுது, பிறருடைய வறுமையை நினைத்து நீ அழும் பொழுது அந்த வாழ்க்கை ஆனந்தமாக மாறும். சார்லி சாப்ளின் ஒரு கதை, ஒரு ஜோக் சொல்றாரு ஒரு மேடையில. அந்த அரங்கமே அதிர்ந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. திரும்ப அந்த ஜோக்கு சொல்றாரு, கொஞ்சம் பேர் சிரிக்கிறாங்க, திரும்ப சொல்றாரு, யாருமே அதை கவனிக்கல. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி சொல்லும் போது திரும்ப திரும்ப சொல்லும் போது ஆனந்தம் இல்லாத போது வருத்தமான நிகழ்ச்சி ஏடா திரும்ப திரும்ப நினைச்சு வருத்தப்படுறீங்க, விட்டு தள்ளுறா, விட்டு தட்டு வெளியில வா, நீ மகிழ்ச்சியா மாறிடுவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு நம்ம ஒரு ஒருத்தருமே வெறும் பெருசா பாடுபட வேண்டியது இல்லை. மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சா மகிழ்ச்சியா இருப்போம். மகிழ்ச்சிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்தா மகிழ்ச்சியா இருப்போம். அது மட்டும் தான் தேவை நமக்கு. எண்ணம் தூய்மையானதா இருக்கணும். கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டா கொடுத்துருவோம். கொடுக்கணும்னு நினைச்சா அப்பவே கொடுத்துரு. அந்த ஹோட்டல்ல அந்த வெயிட்டர் நினைச்சாரு கொடுக்கணும்னு நினைச்சாரு அப்பவே, மேனேஜர் கொடுக்கணும்னு நினைச்சாரு அப்பவே கொடுத்துரு, ஆனந்தம் ஆயிடுவோம். நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறிடும், எல்லாரும் மகிழ்ச்சியா மாறிடுவோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங். இதோட இன்னொரு விஷயங்களும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்பேரோ டே, உலக சிட்டுக்குருவிகள் தினம் இன்னைக்கு அழிஞ்சிட்டு வரதா சொல்லி சொல்றாங்க. அதை காப்பாத்துறது நம்மளால முடியும், நம்மளால முடியும். அப்பப்ப அங்கங்க சிறு இதுல வந்து கோப்பைகள்ல தண்ணி வைக்கிறது, சோ அந்த மாதிரி விஷயங்களால அதுங்களை காப்பாற்ற முடியும். அதே போல இந்த நாள் உலக கதை சொல்லும் தினம். உங்களது குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்க, நீங்களும் நிறைய கதை படிங்க, கதைகளை கேளுங்க, கதைகளோடு வாழுங்கள். நமது வாழ்க்கை எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த கதைகளை குழந்தைகிட்ட சொல்லி வளருங்க, வீர கதைகளை சொல்லுங்க, மகிழ்ச்சியான கதைகளை சொல்லுங்க, நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம். எனது வீடியோ பிடிச்சிருக்கும், மகிழ்ச்சியா கேளுங்க, இந்த மகிழ்ச்சி அடுத்தவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். அது மட்டுமே நிரந்தரம். நீங்கள் வாழ்ந்ததற்கான ஒரு ஆதாரம் மகிழ்ச்சி மட்டுமே. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.